என்னுடைய பெயர் அன்பு செழியன். நான் 1991 வருடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அப்பொழுதே கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அவருடைய ஊழியத்துக்கு அழைத்தார். ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து சென்னையில் உள்ள ஒரு வேதாகம கல்லூரியில் நான் 3 வருடம் வேதாகம கல்லூரியில் வேதாகமம் படித்து அதற்கு பிறகு சென்னையில் உள்ள ஒரு சபையில் 13 வருடமாக போதக ஊழியம் செய்தேன். அதற்கு பிறகு 2011 அந்த சபையை விட்டு ஆண்டவர் என்னை வெளியே அழைத்து தனியாக ஒரு தரிசனத்தை கொடுத்து ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கும்படி, ஒரு சபை ஆரம்பிக்கும்படி தேவன் உதவி செய்தார். இன்றைக்கு அந்த சபையில் 150 விசுவாசிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் விரும்புகிற ஒரு பெரிய ஊழியம், வேதாகமத்தை போதிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் எனக்கு அந்த பாரத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். அந்த ஊழியத்தை நான் அருமையாக செய்வதற்கு இந்த பிரிசெப்ட் மினிஸ்ட்ரி மிகவும் எனக்கு உதவியாக இருக்கிறது. நான் ஜனங்களுக்கு சரியாக சிஸ்டமேட்டிக்காக போதிக்க வேண்டும் என்று நான் விரும்பி சில நாட்களாக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் தான் பாஸ்டர் சுரேஷனுடைய அறிமுகம் எனக்கு கிடைத்தது. அவர் ஒரு செமினார் அந்த சென்னை பட்டணத்தில் நடத்துவதற்காக என்னுடைய சபையை ஒரு ஹோஸ்டாக கேட்டார். அப்பொழுது நான் கொடுத்து அதில் நான் கலந்து கொண்டேன். அது எனக்கு மிகவும் அருமையாக உதவியாக இருந்தது. நான் ஜெபம் பண்ணினது எனக்கு கிடைத்து விட்டது என்ற சந்தோஷத்தோடு இந்த அருமையான போதகர் இந்த பிரிசெப்ட் மினிஸ்ட்ரி மூலமாய் அறிமுகமாகி அதன் மூலமாய் இந்த காரியத்தை கற்றுக்கொள்ள இந்த 40 நிமிடம் புத்தகத்தை சபையில் தலைவர்களுக்கு நடத்த ஆண்டவர் உதவி செய்தார். இது பாஸ்டர் சுரேஷ் மூலமாகத்தான் இந்த அறிமுகம் எனக்கு கிடைத்தது. இந்த இண்டக்டிவ் ஸ்டடி மெத்தட் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டுவது என்னவென்றால், பேக்ரவுண்ட் மூலமாக படிப்பதற்கு அது உதவியாக இருக்கிறது. பைபிள் பேக்ரவுண்டோட அந்த சிஸ்டமேட்டிக்காக படிப்பதற்கு உதவியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த ஒவ்வொரு வேர்ட் ஸ்டடி, ஒவ்வொரு வார்த்தையை குறித்து நன்றாக அறிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கிறது. அந்த வேர்டு வேதாகமத்தில் மற்ற எந்த பகுதிகளெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி அறிந்து கொண்டு அதனுடைய முழு விளக்கமும் அறிந்து கொள்ள ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, வேதாகமத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் சரியாக படிப்பதற்கு இது ரொம்ப உதவியாக இருக்கிறது. இதை படிக்கும் பொழுது அதை செயல்படுத்துவதற்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. நான் சில நாட்களாக மன்னிக்காத ஒரு நபரை, யோசேப்பு பற்றி நான் படிக்கும் பொழுது, அவரை மன்னிக்கும்படி தேவன் என்னை ஏவினார். நான் அவரை மன்னித்தேன். அதனால் நான் ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொண்டேன். இந்த இண்டக்டிவ் ஸ்டடி மூலமாக நான் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டேன். விசேஷமாக இந்த உடன்படிக்கை, ஆபிரகாம் உடன்படிக்கையை பற்றி நான் படித்த பொழுது, அந்த உடன்படிக்கை எப்படியெல்லாம் அந்த ஆபிரகாம் உடன்படிக்கை பழைய ஏற்பாடுகளில் மற்றும் அது புதிய ஏற்பாடுகளில் எப்படி அது நிறைவேறி வருகிறது என்று சொல்லி அதை படிக்க உதவி செய்தார். இன்னும் அநேக காரியங்கள் இந்த இண்டக்டிவ் ஸ்டடியின் மூலமாக கற்றுக்கொள்ள தேவன் எனக்கு உதவி செய்தார். அதை என் வாழ்க்கையில் செயல்படுத்த எனக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. சபையில் இதை நான் என்னுடைய தலைவர்களுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 21 தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நான் இதை நடத்தி கொண்டு வருகிறேன். நான் நடத்தின அந்த தேவனோடு கூட உள்ள உறவு, ரிலேஷன்ஷிப் வித் காட் என்ற புத்தகத்தை நான் நடத்தும் பொழுது அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது. முதலாவது அதில் அந்த காஸ்பலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய உறவு எப்படி வருகிறது, அது இயேசு கிறிஸ்தனுடைய மரணத்தின் மூலமாக, அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக தான் அது உறவு வருகிறது என்று சொல்லி அந்த உறவை குறித்து கற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாருக்கும் அது பிரயோஜனமாக இருந்தது. திரும்பவும் அவர்கள் தங்களோ தேவனோடு கூட புதுப்பித்து கொள்ளுவதற்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அதை சரியாக கற்றுக்கொள்ள அந்த இன்சைட் மூலமாக, இன்சைட்டில் சொல்லப்பட்டதெல்லாம் சரியாக அவர்கள் புரிந்து கொள்வதற்கு இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. சபைக்கு தலைவர்கள் வந்து இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். இந்திய தேசத்தில் இது வந்து சபையின் மூலமாக கொண்டு போனால் மிகவும் நலமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் சபையில் போதகர்களை தெரிந்தெடுத்து அந்த போதகர்கள் அவர்களுடைய சபையில் இருக்கிற தலைவர்களை, அவர்களுக்கு அவர்கள் போதிக்க, அந்த தலைவர்கள் தங்களுக்கு கீழாக இருக்கிற மற்ற தலைவர்களை உருவாக்குவதற்கு சபையில் சீஷத்துவத்துக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். இது சபையின் மூலமாக கொண்டு போனால் அந்த போதகர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து, அந்த போதகர்கள் மூலமாக தலைவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து, அதன் மூலமாக மற்ற தலைவர்களை உருவாக்கும் பொழுது இது அப்படியே படிப்படியாக எல்லாருக்கும், விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் இது நிச்சயமாக சென்றடையும். இது
இது சபைகளுக்கு இது மிகவும் பிரயோஜனமான ஒன்று. என்றால் சபையிலே வந்து சரியாக எதை போதிக்க வேண்டும் என்று இந்த இண்டக்டிவ் ஸ்டடி பைபிள் வந்து அவர்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். இது நிச்சயமாக எல்லா சபையும் இதை நிச்சயமாக விரும்புவார்கள். என்றால் இந்த நாட்களில் சபைக்கு கர்த்தருடைய வார்த்தை மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தேடுகிறார்கள். அதனால் கர்த்தருடைய வார்த்தையை இதன் மூலமாக கொண்டு போனால் நலமாக இருக்கும் நம்புகிறேன். இது சமூகத்தில் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஏனென்றால் சத்தியம் மட்டும்தான் ஜனங்களை விடுதலையாக்கும், அதில் சந்தேகம் இல்லை. சபையில் மற்ற சமூகத்தில் பள்ளிகள் மூலமாக அல்லது சில வாலிப ஊழியர்கள் நடத்துவதன் மூலமாக சில மிஷினரி இயக்கங்கள் மூலமாக இதை கொண்டு போனால் நிச்சயமாக சமுதாயத்துக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். சமுதாயத்துக்கு தேவையான நல்ல கருத்துக்கள் நம்முடைய வார்த்தையின் மூலமாக இதை கொண்டு போனால் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். If you'd like to get in touch, call us on 022-6533-3302 or email us at info@thereteofpreceptindia.org. You can also find us on preceptindia.org. God bless you.